ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் அடுத்த ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இரண்டு வட்டங்களின் சுற்றளவுகளின் விகிதம் வந்து 3:4 சொல்லிட்டாங்க. அப்போ பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படிங்கிறத வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வட்டங்களின் சுற்றளவு அப்படிங்கிறப்ப வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு, 2πr. ஓகேவா, 2πr இதை வந்து வட்டத்தின் சுற்றளவு. ஸோ ரெண்டு வட்டத்தின் சுற்றளவு அப்போ 2πr1 = 2πr2. ஓகேவா, அப்போ 2π 2π காமனாக இருக்குது, அதை அடிச்சிடலாம். அப்போ R1 அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து இன்டைரக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ R1 R2 அப்படிங்கிறத வந்து 3:4 சொல்லிட்டாங்களா. அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன? ஸோ வட்டத்திற்கு பரப்பளவு வந்து πr2. ஓகேவா, ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த பையும் காமனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டோட விகிதமும் பார்க்குறப்ப πr1² πr2² அப்படின்னு பார்க்குறப்ப பை கேன்சல் ஆயிடும். ஏன்னா காமனாக கேன்சல் ஆயிடும், ஏன்னா ஈஸ்ட்னாவே டிவைடட் பை தான் நம்ம ஞாபகம் வரும். ஸோ அப்போ வந்து 3² 4² ஓகேவா, 3×9=16. ஓகேவா, ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா 9×16 காமன் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், இது சிம்பிள் தான். ஸோ ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இரண்டு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம், ஓகேவா, 2:1 சொல்லிட்டாங்க. இரண்டு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் வந்து 2:1, எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? ஸோ பக்கங்கிறது சைடு ஏங்கிறது கொடுத்துட்டாங்க, அதாவது a1 = a2 அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க, 2:1 சொல்லிட்டாங்க. கன அளவுகள்னால் அவங்களுக்கு தெரியும், a³ = a2³. ஓகேவா, ஸோ அப்போ வந்து 2³ = 1³, 2×4=8. ஓகேவா, 8:1 அப்படிங்கிறத வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 3 வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் விகிதம் வந்து 2:3:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 3 கிளாஸ் இருக்குது, அதில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து 2:3:5 சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு வகுப்பிலும் 20 மாணவர்கள் அதிகரிக்கப்பட்டால் புதிய விகிதம் 4:5:7 எனில் ஆரம்பத்தில் 3 வகுப்பிலும் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஆரம்பத்தில் 3 வகுப்பிலும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தான் இனிஷியலாக வந்து 2:3:5 இருந்துச்சுல, அப்போ வந்து என்னவா இருந்திருப்பாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியலாக, ஓகேவா, இனிஷியலி எவ்வளோ இருக்குது, 2:3:5 இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்னவா இருக்குது, 4:5:7 இருக்குது ஆஃப்டர் சேஞ்ச். ஓகேவா, அதாவது என்னென்னா ஒரு 20 பேர் சேர்ந்ததுக்கப்புறம், ஓகேவா, ஒவ்வொரு வகுப்பிலும் 20 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் 4:5:7 ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இதில் சேஞ்ச் பாருங்களே, 4-2 டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 2, 3-5, அதாவது 5-3 டிஃப்ரெண்ட் வந்து 2, 7-5 டிஃப்ரெண்ட் வந்து 2. ஸோ இந்த அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 20 பேர் தானே, அப்போ அந்த 2 யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ இந்த ரேஷியோக்கு இந்த ரேஷியோக்கு 2 யூனிட் டிஃப்ரெண்ட் இருக்கா? அப்போ வந்து 2 யூனிட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா, அப்போ 1 யூனிட்டுங்கிறது எவ்வளோ, இதை வந்து டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும், 10 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ நம்ம இனிஷியலி நமக்கு தெரியும், இனிஷியலாக வந்து எவ்வளோ இருந்துச்சு, 2:3:5 ரேஷியோ இருந்துச்சு. அப்போ நமக்கு தெரியும் 1 யூனிட்டுங்கிறது 10 ஸ்டூடெண்ட்ஸ்னால் அப்போ 2×10. ஓகேவா, அதே மாதிரி 3×10. ஓகேவா, ஏன்னா 3 மடங்காக 2 மடங்காக தானே இருக்கும், அப்புறம் 5×10 அப்படின்னு போட்டுக்குவோம். அப்போ 20:30:50 அவங்க என்ன கேட்டுக்கோங்க, மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ரேஷியோவை கூட்டிக்கணும், 20+30+50. ஓகேவா, 20, 30, 50, 50, 100. ஸோ அப்போ இனிஷியலாக வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 100 பேர் இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இதுலேயே வந்து இப்போ இந்த ரேஷியோ வந்து சேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த 2 யூனிட்டுங்கிறது 20 ஸ்டூடெண்ட் போட்டோம். சப்போஸ் இந்த ரேஷியோ வந்து சேமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம இந்த ரேஷியோ வந்து சேம் ஆக்கணும். இப்போ வந்து இந்த 2 இருக்குது, இங்கே 4 இருக்குன்னா சப்போஸ் இதை 2 மல்டிபிள் பண்ணோம். ஸோ 2 மல்டிபிள் 4, 6, 10 அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட இது மைனஸ் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரணும். ஸோ அதுக்காக நம்ம ரெண்டையுமே வந்து எல்சிஎம் மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஒரே ரேஷியோ வர மாதிரி, ஒரே டிஃப்ரென்ஸ் வர மாதிரி நம்ம எடுத்து பண்ணணும். ஓகேவா, ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ 3 வண்டிகளின் வேகங்களின் விகிதம் 2:3:4 எனில் 3 வண்டிகளும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் காலங்களின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்கான். ஸோ எப்படின்னா வேகம் கொடுத்துட்டான், ஸ்பீடு. ஓகேவா, நமக்கு கேட்டிருக்கிறது காலம் கேட்டிருக்கான், ஸ்பீடு = டிஸ்டன்ஸ் பர் டைமா.
நம்ம பேசிக் ஃபார்முலா தெரியுமா, டிஸ்டன்ஸ் பர் டைம் அப்படிங்கிறத வந்து ஸ்பீடோட ஃபார்முலா. அப்போ ஸ்பீடுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் இருக்குது, ஓகேவா? அப்போ அவன் கொடுத்துருக்க ரேஷியோ என்ன, 2:3:4 கொடுத்துருக்கான் ஸ்பீடோடது. அப்போ காலம் வேணும்னா நமக்கு வந்து அந்த டைம் வேணும்னா அதை அப்படியே இன்வெர்ஸ்லி போட்டுக்கணுமா, 1/2, 1/3, 1/4 போட்டுக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்காது. எதுலனா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இந்த மாதிரி பின்னத்திலேயே வந்து ஆன்சர் இருக்காது. அப்போ இது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2, 3, 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 2, 3, 4 ரெண்டு பிடிப்பையும் 1, 3 மறுபடியும் 2, ஓகேவா? அப்போ 2, 3, 6, 6, 12. அப்போ எல்சிஎம் என்னென்னா 12. அப்போ இந்த நம்பர் எல்லாம் 12 மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை 12 மாற்றணும், இதை 6 மல்டிபிள் பண்ணலாமா மேலேயும் கீழேயும், இதை வந்து 12 மாற்றணும்னா இது 4 மல்டிபிள் பண்ணலாமா மேலேயும் கீழேயும், இதை வந்து 6 மாற்றணும் 12 மாற்றணும்னா 3 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ வந்து 6/12 = 4/12 = 3/12 வருமா? அப்போ இந்த 12 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 6:4:3. ஸோ இதை வந்து அதோட காலங்களின் விகிதம், ஓகேவா? இதை வந்து அதோட காலங்களின் விகிதத்துக்கான ஆன்சர், ஓகே? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். 2 எண்களின் கூடுதல் 40. எக்ஸாம்பிள், x + y = 40. ரெண்டு நம்பர் எக்ஸு ஒய் ரெண்டு நம்பர் கூட்டிங்கன்னா 40. அவற்றின் வித்தியாசம் 4. x - y = 4. அந்த 2 எண்களின் விகிதம் என்னென்னு கேட்டிருக்கான், ஓகேவா? சால்வ் பண்ண வேண்டியதா, சிம்பிளாக yy கேன்சல் ஆயிரும், 2x = 44, x = 22. x 22 தெரிஞ்சிருச்சு. அப்போ y வேணுமா? ஸோ x + y = 40 தெரியும். x 22 தெரிஞ்சிருச்சு. y = 44 - 40 - 22 வரும். 40 போச்சுன்னா 18 வருமா, yங்கிறது 18 வரும், ஓகேவா? அப்போ என்ன ரேஷியோ இருக்கான், அந்த 2 எண்களின் விகிதம். அப்போ எக்ஸு ஒய்க்கு ரேஷியோ கேட்டிருக்கான். அப்போ x = y = 22:18, 11:9, ஓகேவா? ரெண்டாவது ஏற்பாட்டில் அடிச்சிருங்க, 11:9 அப்படிங்கிறத வந்து சரியான விடை இதுக்கானது, ஓகே? அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். 2 எண்களின் விகிதம் வந்து 8:9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் எண்ணின் மதிப்பு வந்து 20 சொல்லிட்டாங்க. அப்படின்னா இரண்டாவது என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? 2 எண்களின் விகிதம் வந்து 8:9, முதல் எண்ணின் மதிப்பு 20. அப்போ இந்த 8ங்கிறோட, இப்போ 8:9 அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த 8 மதிப்பு 20ன்ட்டாங்க, ஓகேவா? இது இரண்டாவது என்ன, எக்ஸு, அப்படி அது என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிள் தான். அப்போ 8/9 = 20/xஆ முடிஞ்சு போச்சா? 8 மதிப்பு வந்து 8 ரேஷியோவில் இருக்கக்கூடிய மதிப்பு வந்து 20. அப்போ 9 ரேஷியோ இருக்கக்கூடியது எக்ஸு அப்படின்ட்டாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்ன வரும், 20 × 9 / 8 வருமா? ஓகே, இது என்ன பண்ணலாம், 2 × 8 = 20, ஓகே, 45/2 வருமா, 22.5. ஸோ அப்போ செகண்ட் நம்பர் என்னென்னா 22.5 என்பது தான் வந்து இதோட சரியான விடை, ஓகே? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். 5:15 = 2:x எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சேம் மேலே சொன்ன மாதிரி தான். இது என்ன சென்டென்ஸாக கொடுத்தாங்க, இது வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ 5/15 = 2/xஆ. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட் என்ன வரும், 2 × 15 / 5ஆ, 5 × 3 = 6. ஸோ எக்ஸோட மதிப்பு வந்து 6, அவ்வளோதான். சிம்பிள் ப்ராப்ளம் தான், ஓகே? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். 2 எண்கள் 9:11 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் கூடுதல் 660 எனில் அந்த எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2 எண்கள் வந்து 9:11 அவற்றின் கூடுதல் வந்து 6:16 சொல்லிட்டாங்களா? அப்போ 9 மடங்கு இது 11 மடங்காக இருக்குமா? அப்போ 9x அதாவது 9 × 1 மல்டிபிள் பண்ணிக்கலாம், 2, 3 எத்தனை நம்பரால் வேணால் மல்டிபிள் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி 11 வந்து எந்த நம்பரால் வேணால் மல்டிபிள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ரெண்டுமே சேம் நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க, ரெண்டுனா 2 தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ 9x + 11x = ரெண்டையுமே கூட்டினீங்கன்னா 660 வருது, ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே எழுதிக்குவோம், 20x = 660, 0, 0 கேன்சல் ஆயிருமா, x = 33 வருமா, அவ்வளோதானா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், அவற்றுக்கு இடையே ஒன்றா வித்தியாசம் எவ்வளோ? அப்போ வித்தியாசம்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணு கிடைக்கணும். அப்போ 9x, ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடலாமா,
லெவன் மைனஸ் நைன் வருமா? எக்ஸுங்கிறதோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 33 தெரியும். 11 மைனஸ் நைனு 11 9 போச்சுன்னா 2, ஓகேவா? அப்போ என்ன வரும், 66 வரும். ஸோ அப்போ அவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் என்னென்னா 66 என்பது இதோட சரியான விடை. ஓகே, ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, டைம் அந்த டென்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸை 33 கண்டுபிடிச்சிட்டோம்ல, ஸோ 9 33 மல்டிபிள் பண்ணுவோம், மறுபடியும் 11 33 மல்டிபிள் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். 2 எண்கள் 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன, அவற்றின் கூடுதல் வந்து 27 எனில் அந்த எண்களின் பெருக்குத்தொகை என்ன? ஸோ அதே மாதிரி தான், 2 எண்கள் வந்து 4:5 அவற்றின் கூடுதல் வந்து இவ்வளோன்ட்டாங்களா, அப்போ 4x + 5x = 27 முடிஞ்சிச்சா? அப்போ 9x = 27 x = 3 ஓகே, x = 3 தெரிஞ்சிருச்சு. அவற்றின் பெருக்குத்தொகை கேட்டிருக்காங்களா, இப்போ பாருங்கள், 4x × 5x ஓகேவா? அப்போ 4×3×5×3 ஓகே, 4×12 5×5 ஓகே, அப்படியும் பெருக்கலாம், இல்லை 4×5 இப்படி கூட பெருக்கலாம், 4×5 20 3×3 9 2×18 180 இது சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? அப்போ அவன் பெருக்கத்தொகை தானே கேட்டிருக்கான், ஸோ 180 முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 3:2 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவை உள்ளது. ஓகேவா? ஒரு பாத்திரத்தில் வந்து எப்படி இருக்குது, 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பால், ஓகேவா? அடுத்து வந்து தண்ணீர், வாட்டர், ஓகேவா? மில்க்கு வாட்டரும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மற்றொரு பாத்திரத்தில் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா, 4:1 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவை இருக்குது, அதே அளவு உள்ளது. அப்போ இன்னொரு பாத்திரத்தில் என்ன இருக்குது, 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இரண்டையும் ஒன்றாக கலந்தால் இப்பொழுது பாலும் தண்ணீரும் எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டையும் ஒன்றாக கலக்கிறாங்களா. இப்போ இதுக்கு என்னென்னா, ஒரே ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும்தான். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 3:2 ரேஷியோவில் இருக்கா பாலும் தண்ணீரும், மொத்தமாக எவ்வளோ ரேஷியோ வருது, 5 வருது, ஓகேவா? கூட்டினீங்கன்னா அதே வந்து இன்னொரு பாத்திரத்தில் 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கா, அப்போ 4:1 கூட்டினீங்கன்னா 5 வருது, அப்போ ரேஷியோ சேமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து இந்த பாலையும் தண்ணியை கூட்டிக்கலாம், ஓகேவா? 3×4 எவ்வளோ, 7, 2×1 எவ்வளோ, 3, அவ்வளோதான். அப்போ பால் தண்ணீரும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நியூவாக இருக்கக்கூடிய ரேஷியோ என்னவாக இருக்குன்னா, 7:3 வந்து இதோட சரியான விடை. ஓகேவா? சப்போஸ் இந்த ரேஷியோ வந்து சேமாக இல்லைன்னா என்னென்னா, அதை அடுத்த ப்ராப்ளத்தில் பார்த்துடலாம். ஓகே, இது அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். சரி, இப்போயே இதில் சொல்லிடுறேன், அடுத்த வீடியோலேயும் ஒரு ரவுண்டு சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் 9:5 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவை உள்ளது, மற்றொரு பாத்திரத்தில் 4:3 என்ற விகிதத்தில் பாலும் தண்ணீரும் கலந்த கலவை அதே அளவு உள்ளது அப்படின்னா, இரண்டையும் ஒன்றாக கலந்தால் இப்பொழுது பாலும் தண்ணீரும் எந்த விகிதத்தில் இருக்கும்? அப்போ 9:5 இருக்கா, ஓகேவா? சரி, போட்டுருவோம். ஸோ 9:5 இதில் வந்து 4:3 இருக்குது, ஓகேவா? அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, இது 9×5 கூட்டிங்கன்னா 14 வரும், 4×3 கூட்டிங்கன்னா 7 வரும். அப்போ இங்கே 14 வருது, இங்கே 7 வருது. அப்போ இந்த நம்பரை 14 ஆக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம், இதை 2 மல்டிபிள் பண்ணோம். அப்போ 4 2 மல்டிபிள் பண்ணுங்கள், 3 2 மல்டிபிள் பண்ணுங்கள், 4×2 8 வரும், 3×2 6 வரும், இங்கே 8 6, ஓகேவா? அப்போ 8×6 கூட்டிங்கன்னா 14 வரும், 9×5 கூட்டிங்கன்னா 14 வரும். அப்போ ரேஷியோ வந்து சம் பண்ணிங்கன்னா சேமாக வருது. அப்போ இங்கே 8 இருக்கும், இங்கே 9 இருக்கும், 9×8 கூட்டினிங்கன்னா 17 வரும், இங்கே 17 அப்படிங்கிறது வரும், இங்கே வந்து 6×5 கூட்டினா 11. அப்போ 17:11 அப்படிங்கிறத வந்து நியூ ரேஷியோ. இந்த சம்மு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எழுதி காட்டுறேன், இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ.